ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை குருமா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க இந்த குருமா சப்பாத்திக்கை கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு அரை கப் துருவனை தேங்காய் மூணு டீஸ்பூன் புட்டுக்கல்ல ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா மூணு வர மிளகாங்க உங்கள் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் ரெண்டு வர மொளகா போட்டுக்கலாங்க நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயம் கருவேப்பில் வர போட்டு தாளிச்சிக்கலாங்க இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு சாம்பார் தூள் தனியா தூள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க நம்ம அரைச்சதே குருமாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போது அரைச்சி வச்ச விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியை நம்ம மிக்சியில் விட்டு மிக்ஸி அலாசி மட்டும் இதில் தண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வெந்திருக்க குருமாவும் சூப்பராக பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு ஒரு த்ரீ மினிட்ஸில் இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சூப்பரான ஒரு குருமா ரெசிபி ரெடி ஆயாச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க